சிடிப்பட்டம் வர்சஸ் ஸ்கூல் பாய்ஸ் இந்த டேல நடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ரவுண்ட் மேட்ச். ஸ்கூல் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. அதே ரெண்டு ஓவர் ஒன்ற மேட்ச் தான். ஸ்ட்ரைக்ல கிரண், நான் ஸ்ட்ரைக்ல பிரதாப். ஃபர்ஸ்ட் ஓவரை குமரேசன் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பாலே க்ளோஸ் பால், பேட்டில் சரியாக படலை. நல்ல ஃபீல்டிங், நல்ல ஐயோ கரெக்ட் பண்ணி அடிக்கலை. கண்டிப்பாக அடிச்சிருந்தா விக்கெட் தான். ஃபர்ஸ்ட் பால் ரன் ரன் வந்திருக்கு. அம்பேடிஷன் கேட்ச் எடுத்திருக்காரு, அவுட் கொடுத்துட்டாங்க. மெயின் அம்பையர் அவுட் கொடுத்துருக்காரு. நல்ல டேக்கன் விக்கெட், ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க சிடி பட்டம். டிஷனில் கண்டிப்பாக பேட்ஸ்மேனுக்கு திருப்தி இல்லை. ஸ்ட்ரைக் லைன் செய்து போட்டாரு. நல்ல மிடில் ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன், மேபி வைடாக இருக்கும். குட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் 15 ரன் ஆடிருக்காங்க. உண்மையிலேயே நல்ல ஸ்டார்ட் சிடிப்பட்டம். செகண்ட் ஓவரை சக்திவேல் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் உண்மையிலேயே நல்ல ஸ்டார்ட். இந்த ஓவரை பிடிச்சி போடணும். ஷார்ட் பாலுங்க, தெளிவாக ஷார்ட்டாக போட்டார். அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலைனாலும் இந்த பக்கம் போயிடும். கரெக்டாக ஃபேவராக அடிக்குது. கரெக்டாக லெக் சைடுக்கு. தொடர்ந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க பவுலிங்கில். இந்த பவுலரை சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி குமரேசன் வருவார். குமரேசன் வராரு. இன்னும் 5 பால் இருக்குது. பவுலிங் என்ன, நியூ பவுலர் குமரேசன். இருக்கிற 5 பாலை பிடிச்சி போட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு பாலே வைடில் வைடாக போட்டிருக்காரு. ஐயோ அம்பேடிஷன் வைடுங்க. சாரி, டாட் பால் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஓவர் தேர்ட் ஒன், போன பால் குட் பால் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை லோ பால், க்ளோஸ் பால், ஸ்டெம்பில் விட்டுருக்காரு. நல்ல கம் பேக். இந்த 3 பால் வெளியே இருக்குது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பேட்டில் ஆடி இருந்தார். மேபி ஒரு ரன்கான முயற்சி தான். பேட்டில் சரியாக படலை. ஒன் பிளஸ் ஒன் விக்கெட் லாஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார். நல்ல கேட்ச் டீப்பில், ரன்னிங் கேட்ச். ஃபஸ்ட்டு 1.1 21 ரன் ஆடி இருந்தாங்க. அடுத்து 5 பால் நல்ல கம் பேக் குமரேசன். சிடி பட்டம் உள்ளே வந்துட்டாங்க. 23 ரன் ஆடி இருக்காங்க. ஃபஸ்ட்டு 1.1 21 ரன் ஆடி இருந்தாங்க. அடுத்து 5 பாலில் 3 ரன் மட்டும் தான் ஆடினாங்க. சாரி, 2 ரன் மட்டும் தான் ஆடினாங்க. ஸ்கூல் பாய்ஸ் 24 ரன் ஆடணும். ஸ்ட்ரைக்கில் பாலா டால்மேன், நான் ஸ்ட்ரைக்கில் சிவலிங்கம். ஃபஸ்ட் ஓவரை அறிவிப்பு போட வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் கிளியராக மேட்ச் ஓவராக இருக்கும். நல்ல பவுலர், நல்ல பேட்ஸ்மேன். குட் ஷாட், நோ பாலுங்க. தெளிவான ஷாட், நோ பால் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்டிட்யூட் சொன்னாங்க, சொல்லலை. அந்த யூஸ் நோ பால் கொடுத்தாரு. மறுபடியும் நோ பால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாலே தரமான ஷாட்டுங்க. மிட் விக்கெட்டில், இந்த டேயில் மிட் விக்கெட்டில் அடித்த லாங்கஸ்ட் 6. கிரேட் ஷாட், குட் ஷாட், அப்பா சரியான லாங், குட் ஸ்ட்ரைக் பாலா. ஃபஸ்ட்டு 2 பால்லேயே ஃப்ரெஷராக குறைச்சிட்டார் அப்படின்னு தான் சொன்னோம். பாதி ஸ்கோர் அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் 2 பால்லேயே. 10-12 ஃபஸ்ட் ஓவர் தேர்ட் ஒன். ஐயோ நல்ல கம்பேக் உண்மையிலே. லெக் பைஸ் ரன் இருக்குது. கிளியராக லெக்கில் குயிக்கர் ஒன்னாக போட்டார். நல்ல கம்பேக் பவுலர் உண்மையிலே. இதே பால் தொடர்ந்து போட்டுருக்கலாம் மேபி. ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் ஹேண்டர் சிக்ஸர் சிவலிங்கம். க்ளோஸ் ஒன் சான்ஸ் ஃபார். விட்டு பிடிக்க பார்த்தா பவுண்ட்ரி தான் மேபின்னு நினச்சேன். பால் ஸ்டாப் ஆயிருக்கு. இந்த பால் ஒரு ரன்.
கண்டிப்பா பாலா இருக்கிற ஃபார்முக்கு லெந்த கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட கண்டிப்பா ஃபினிஷ் பண்ணிடுவாரு. கரெக்டாக போட்டால் ஏற்கர் தான் போட்டாகணும், வேறு வழியே இல்லை இந்த பிச்சை பொறுத்தவரையும். ஹா ஸ்லாட் பாலுங்க, குட் ஷாட். ஆ ஏற்கருக்கான முயற்சி தான் இருக்கும், மேபி கரெக்டாக மிஸ் பண்ணுறாங்க, வெளியில் ஆடுறாரு. இன்னும் 4 ரன் மட்டும் தான் ஆடணும், 4 ரன். இன்னும் ஒரு பால் இருக்கு. ஆ நல்ல பந்து, கம்பெடிஷன் டாட் பால். இப்போ வர டீம் எந்த டீம் பா? ஆ கரெக்ட்டா பாருங்க, குரங்கு கூட்டம் உள்ள. நான் 4 ரன் ஆடணும். ஆ ஃபர்ஸ்ட் பாலே வைடா போட்டுருக்காரு. இன்னும் 3 ரன் மட்டும் தான் ஆடணும். எல்லாமே குட்டி குட்டி குரங்கு, பார்க்கவே நல்லா இருக்கு. உங்களுக்கு டாஸ் நபர்மா லெக்கட்ரா போடுவார் லெஃப்ட் ஹேண்டருக்கு, கரெக்டாக பாடால சான்ஸ் ஃபார். ஆ நல்ல கேட்ச், குட் கேட்ச். 5-3 ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், ஆஃப் கட்ரா போடுவாரு. ஸ்ட்ரைக்கில் டால் மேன் இருப்பார், 4 ரன் ரன் ஆடணும். ஒரே ஒரு கிளியராக ஒரு ஆஃப் கட்டர், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, 3-2. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான், 2-1. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு 6 கம்மி பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பவுலர். ஆஃப் கட்டராக போடுறாரு, கண்டிப்பாக சுத்த போனால் டாட் பால்ஸ் கிடைக்கும். இந்த மேட்சை ஸ்கூல் பாய்ஸ் வின் பண்ணுறாங்க, உண்மையிலே தரமான பர்ஃபார்மன்ஸ். பாலா ப்ரோ சிறந்த மட்டையாளர், குட் பிளே. அவர் பேர் என்ன தெரியல, தரமான இன்னிங்ஸ் பாலா மட்டையாளர்.